ரெகி கீதன். ஆயுளுக்கு மூவர் காரணம் என அடிக்கடி கூறுவீர்கள். லக்னாதிபதி சனி, அஷ்டமாதிபதி. மகர லக்னத்திற்கு அட்டமாதிபதி சூரியன் துலாத்தில் நீசமடையும் அமைப்பில் இருக்கும்போது அங்கே லக்னாதிபதியும் ஆயுள்காரகனான சனி 5 டிகிரிக்குள்ள இணைஞ்சா அஸ்தாங்க அடைவாராம். அதாவது வலுவை ஏற்கனவே சூரியனே கெட்டு போயிருக்கிறாரு, அந்த சூரியனோடு இணைந்த கிரகங்கள் அஸ்தங்கடைமா. இதில் என்னன்னா, இதில் சில விஷயங்கள் இருக்கு. சூரியனோடு இணைந்த கிரகம் அஸ்தம். சூரியனே வலுவற்ற நிலையில் இருந்தாலும் அவர் அஸ்தமனம் செய்வார். ஏன்னா சூரியன் வலுவற்ற நிலையில் இருக்கிறார்ன்றது நாம் காணும் பூமி தோற்றம். அங்கே சூரியன் வந்து அப்படியே தான் இருக்கிறார். நாம் காணும் பூமி தோற்றம் நம்முடைய அமைப்புகளுக்கான ஒரு தோற்றம். சூரியன் நம்ம சூரியன் வந்து மறைஞ்சிடலை. சூரிய ஒளி பூமியால் மறைக்க, பூமியில் இருக்க ஏற்படுற தட்ப வெப்பநிலையால் மறைக்கப்படுது, அவ்வளோதான். அதை தான் நம்ம துலாத்தில் இருக்கிற சூரியனை சொல்கிறோம். ஐப்பசி மாதம் சூரியன் காணாமையை போயிடுறார், காணாமலாம் போகலை. அவர் அங்கே இருக்கிறார். அவருடைய ஒளி, அவர் வந்து நிலைத்தன்மை கொண்டவர். அவர் அங்கேயே இருக்கிற அமைப்பில் அவருடைய ஒளி, சூரிய ஒளி. இந்த இடத்துல வந்து சூரியன் சூரியன் சொல்கிறது சில நேரங்களில் பூமின்னு வரும், பூமி மைய கோட்பாட்டின்படி அப்படின்றதும் நான் ஜோதிடத்தில் சொல்லியிருக்கிறேன். இந்த அமைப்புகளின்படி நீங்கள் கேட்ட கேள்விக்கு நேரடியாக பதில் தருவதாக இருந்தால், சூரியன் எந்த நிலையில் இருந்தாலும் அவரிடம் நெருங்கி இணையும் கிரகங்கள் அஸ்தமனம் அடைந்தே தீரும். அஸ்தமனம் அடைகிறதுன்றது வலுவாகிற ஒன்று தான். சில நேரங்களில் குருவையும் சுக்கிரனையும் அஸ்தகங்கம் அடைய வைக்கும் சூரியன் தான் சுபத்துவம் ஆவார் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே சூரியன் எந்த நிலையிலும் அடுத்த கிரகங்களை அஸ்தமனம் செய்யும் அப்படின்றத தான் நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இங்கே வந்து அட்டமாதிபதி சூரியன் துலாத்தில் நீசமடைகிறார்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்போ வந்து அஷ்டமா பாதிக்குமா அப்படின்லாம் கேட்குறீங்க. அஷ்டமும் பாதிக்குமா? அவரே நீசமடைஞ்சிருக்கிறாரு, இப்போ ஆயுள் காரணையும் பாதிக்கிறாரு. இப்போ ஆயுள் அது ஆயுள் குறையுமான்றதான் உங்க கேள்வி. அது உள்ளே இருக்கிற விஷயம். மகர லக்னம், எட்டுக்குடைய சூரியன் நீசமடைகிறாரு. எட்டுக்குடைய சூரியன் நீசமடைஞ்சு சனியும் அஸ்தங்கம், ஆயுள் காரணையும் லக்னாதிபதியும் அஸ்தங்கம் அடைஞ்ச போது அங்கே ஆயுள் பாவம் குறையுமான்னு கேட்குறீங்க. இந்த இடத்துல இன்னும் ஒரு நுணுக்கத்தை சொல்கிறேன். எட்டுக்குடைய சூரியன் 10ஆம் இடத்துல நீசமடைந்தாலும் அங்கே திக்பலம் அடைகிறார். பாவ கிரகங்களுக்கு ஆட்சி உச்சத்தை இழக்கின்ற நிலைமையில ஆட்சிக்கு நிகரான ஆட்சி பலத்தை இழக்கின்ற நிலைமையில ஆட்சிக்கு நிகரான பலமாகத்தான் திக்பலம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மகர லக்னத்திற்கு எட்டுக்குடைய சூரியன் 10ஆம் இடத்துல நீசமடைந்தாலும் அவர் நீசன் அல்ல, அதுதான் உண்மையான விஷயம், அதுதான் சூட்சுமம். அங்கே 10ஆம் இடத்தில் நீசமடைகின்ற சூரியன் திக்பலமாக இருக்கிறார். ஆகவே அவர் 10ல வலுவாகவே இருக்கிறார். அவர் அங்கே அட்டமாதிபதியா இழக்கல. ஏற்கனவே சூரியனுக்கு அட்டமாதிபத்திய தோஷம் கிடையாது அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கு. அது ஏன்றது ஏதோ ஒரு பதிவில் சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்களான சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அட்டமாதிபத்திய தோஷம் கிடையாது. அதாவது 8ஆம் இடத்தின் கெடுபலன்களை மட்டும் அவர்கள் செய்ய மாட்டார்கள் அப்படின்றதும் ஒரு பாரம்பரிய ஜோதிடத்துடைய ஒரு முக்கியமான விதி. அதன்படி மகர லக்னத்திற்கு 8ல் நீசமானாலும் அவர் அங்கே திக்பலம் அடைவார். நீங்க ஸ்தான பலத்தை மட்டுமே பார்த்துட்டு நீங்க பலன் சொல்லவே முடியாது. ஸ்தான பலன்றது 6 விதமான ஷட்பலங்கள்ல 6 விதமான பலன்கள்ல ஒன்று தான். ஸ்தான பலம், திக்பலம், திருக்பலம், காலபலம், அயனபலம், சேஷ்டபலம் அப்படின்ற 6 விதமான பலங்கள்ல, இந்த 6 விதமான பலன்கள்லையுமே காம்பினேஷன் தான் அந்த ஷட்பலகத்தில் இந்த ரூபா கணக்குன்னு ஒன்று வரும். அந்த ரூபா கணக்கை வந்து போடுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுனாலே, பார்க்க தெரிஞ்சாலே ஒரு கிரகம் எந்த விதமான பலத்தோடு இருக்கின்றது புரிய வரும். இப்போ அடிக்கடி நான் திக்பலத்தை பற்றி பேசுறதுனால என்னுடைய ஃபாலோயர்கள் நிறைய பேருக்கு திக்பலம்ன்றது தெரியுது. ஜோதிடம் என்பதே மேம்போக்க ஏதோ ஒரு 3-4 மாதம் கற்றுக்கிட்டு 1 வருஷம் கற்றுக்கிட்டு பலம் சொல்ல வந்துடலான்ற நிலைமை இப்போ கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து முழுக்க ஜோதிடத்தை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 வருஷமாவது ஜோதிடத்தை 30 வருஷம் கண்டிப்பாக தரேன். ஒரு 30 வருஷமாவது நீங்கள் ஜோதிடத்தில் முழு ஆர்வமாக இருந்திருந்தால்தான், கற்றுக்கொண்டிருந்தால்தான் உங்களுக்கு ஜோதிடத்தில் ஒரு 5% தெரிய வந்திருக்கும். ஆனால் இங்கே என்ன நடக்குது, 3 மாதம் கற்றுக்கிட்டோன்னா எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து ஒரு பெரிய ஜோதிடம் நினச்சிக்கிறோம். 3 வருஷம் நம்ம ஜோதிட புத்தகங்கள் படித்தவுடனே நமக்கு எல்லாமே கை வந்துருச்சு, நான் தாண்டா பிரம்மாண்டன்னு நினச்சிக்கிறோம். ஆக 30 வருட அனுபவம் ஓரளவுக்கு ஒரு முழுமையான அனுபவம். அந்த 30 வருஷமும் கிட்டத்தட்ட பெரிய ஒரு இன்வால்மெண்ட்டோடு இருந்திருந்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்திருக்கும். அந்த அமைப்புகளில் தான் இது ஒன்று. திக்பலம், பாப கிரகங்களுக்கு தான் திக்பலம் பெருசாக சொல்லப்பட்டிருக்கு. நானும் கிட்டத்தட்ட நிறைய நூல்களை படிச்சிருக்கிறேன். சுபகிரகங்கள் கூட திக்பலம் அவ்வளோவா சொல்லப்படலை. பாப கிரகங்கள் நேர்வழியிலிருந்து திக்பலம் அடைஞ்சிருந்தால் நல்லது அப்படின்றது என்னுடைய ஆராய்ச்சியின் முடிவு. நான் வந்து ஏகப்பட்ட ஜாதகங்களை ரிசர்ச் பண்ணதில் அதை பற்றி நான் வந்து பாப கிரகங்களின் சூட்சுமொழி தேரின்னு ஒன்று சொல்லியிருக்கிறேன், அதை பாருங்கள். மகர லக்னத்திற்கு 10ல் நீசமானாலும் சூரியன் வலுவிழக்க மாட்டார். அட்டமாதிபதி ஆயுளை தரும் வலுவோடு தான் இருப்பார்.
இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க, அங்கே ஆயுள்காரனாகிய சனி உச்சமா நீ அஸ்தமனமானால், அந்த அஸ்தமனமானால் ஒரு பயம் வந்துருது உங்களுக்கு. இங்க இன்னொரு விதிவிலக்கு இருக்கிறது. அஸ்தமனம் அடைந்த அந்த சனி உச்சமாக இருக்கிறார். ஆக இஃப் பட் இப்படி இருக்கிறார், அப்படி இருக்கிறார், இப்படி இப்படி பண்ண அப்படி பண்ண அப்படின்னு போறதுதான் ஜோதிடம். அட்டபாதிபதி நீசனானாலும் திக்பலம் இழந்து, திக்பலம் அடைந்து இழந்த வலுவை திரும்ப பெறுகிறார். லக்னாதிபதி அஸ்தமனமானாலும் ஓரளவிற்கு உச்சமாகி அந்த அஸ்தமன பலத்தை குறையை நிவர்த்தி செய்கிறார். இப்படித்தான் நீங்க இந்த பலனை எடுத்துக்கணும். இவர்கள் இருவரையும் எதிரே குரு இருந்து பார்த்தாலோ அல்லது ஆறாம் இடத்துல குரு மறைஞ்சிருந்து பத்தாம் இடத்தை பார்த்தாலோ இது எல்லாமே இன்னும் பெரிய பெரிய மாற்றமாக மாறும். இங்கே மறுபடியும் சுபத்துவத்தை நான் கொண்டு வந்து விடுவேன். இங்கே ஆறாம் இடத்துல மிதனத்திலிருந்து குரு பார்க்கிறார், அல்லது நான்காம் இடமாகி மேஷத்தில் நான் அதிநட்பு ஸ்தானத்திலிருந்து நேரெதிராக வக்ர குரு இவர்கள் இருவரையும் பார்க்கிறார் என்று பார்த்தால் தீர்க்காயுள் அமைப்பாக மாறிவிடும். அதாவது சூரியன் நீசத்தை இழந்தவர், ஒளியை பெறுவார், ஏற்கனவே திக்பலம் இருக்கிறார், உச்சம் சுபத்துவம் அடைவார், அவர் வந்து அஸ்தமன பலத்தை அந்த குரு நிவர்த்தி செய்வார். ஆக எல்லாம் கூடி பலனை மாற்றி தீர்க்காயலாக மாற்றிவிடும். ஆகவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு நேரடியாக இப்படி பதில் சொல்கிறேன். ஆனால் அது உள்ள இருக்கிற விஷயங்களை, சில சுபத்துவ விஷயங்களை நீங்கள் பொருத்தி பார்த்தீர்களே ஆனால் இந்த பலன் மாறும். எப்படி பார்த்தாலும் ஆயுள் குற்றம் இந்த அமைப்பில் இல்லை. நிரோஜன் இந்த சந்தேகத்தை சுமார் 8 மாதமாக ஒவ்வொரு பதிவிலும் கேட்ட வண்ணம் உள்ளேன் ஐயா, தயவு கூர்ந்து பதிலளிக்கவும். லக்னாதிபதி வலுவிழந்து ராசி நன்றாக சிறப்பாக வலுவடைந்த ஜாதகத்தில் அந்த ராசியானது ஒருவேளை லக்னாதிபதி சிறப்பாக வலுவடைந்திருந்தால் கிடைக்கும் வலுவுக்கு ஈடான வலுவை ஜாதகத்திற்கு வழங்குமா, அல்லது ராசி வலுவடைந்திருந்தாலும் ராசி தானே? நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, லக்னாதிபதி வலுவிழந்து போனா ராசி தான் வேலை செய்யணும்னு சொல்றீங்க, அப்ப அந்த ராசி தான் பலன் தரும்னு சொல்றீங்க. அந்த ராசி தரும் பலன் லக்னாதிபதிக்கு இணையாக இருக்குமா அப்படின்னு தான் கேக்குறீங்க. இல்ல அது கொஞ்சம் ஒருபடி ஒரு மாற்று குறைவு தானான்னு கேட்குறீங்க. நிரோஜன் லக்னம் ராசி என்பது பாரம்பரிய ஜோதிடத்தில் இரண்டு விதமான இணை அமைப்புகள் தான் சொல்லப்படுது, துணை அமைப்புகள்னு சொல்லவே படலை. குடும்பம் நடத்துறதுக்கு புருஷன் முக்கியமா பொண்டாட்டி முக்கியமா அப்படிங்கிற கேள்வி இது. குடும்பம் நடத்துறதுக்கு கணவன் முக்கியமா மனைவி முக்கியமா, பதில் சொல்லுங்க. அப்போ இதுக்கும் பதில், எப்படி கணவனும் மனைவியும் குடும்பத்திற்கு முக்கியமோ அதுவரை லக்னமும் ராசியும் பலனுக்கு முக்கியம். கணவன் நன்றாக இல்லை என்றால் அந்த குடும்பத்தை மனைவி எடுத்து நடத்தினால் அந்த குடும்பம் சிறப்பாகவே இருக்கும். மனைவி நன்றாக இல்லை என்றால் அந்த குடும்பத்தை கணவன், ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்தது தான் குடும்பம். அதே போலத்தான் லக்னம் வலுவிழந்திருந்தாலும் ராசி அதனுடைய பலனை செய்யும். ராசியும் லக்னமும் வலுவிழந்திருந்தால் அந்த ஜாதகம் நல்ல அழகாக ஜாதகம், புருஷனும் சரியில்லை கொண்டாட்டியும் சரியில்லை, அந்த குடும்பம் நல்லா இல்லை. ஆக நான் சொன்னதை நீங்க புரிஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டீங்க. லக்னத்தின் துணை அமைப்பு ராசி இல்லை, லக்னத்தின் இணை அமைப்பு ராசி. இதுதான் பாரம்பரிய ஜோதிடம். லக்னமும் ராசியும் இரண்டு தண்டவாளங்களை போன்றவை. அந்த தண்டவாளத்துல தான் மேல ட்ரெயின் ஓடும்னு ஒரு ரயில் இருந்தேன். ரெண்டு தண்டவாளத்துல ஒரு தண்டவாளம் இருந்தாலும் ட்ரெயின் ஓடாது. அதே போல லக்னமும் ராசியும் ஒரு வண்டியின் இரண்டு சக்கரங்களை போன்றவைகள்னு எழுதியிருந்தேன். இதெல்லாம் இணையைத்தான் குறிக்கிறது தவிர துணையை குறிக்கவில்லை. ஆகவே ரெண்டு சக்கரம் இருந்தால் தான் வண்டி ஓடும், ஒரு சக்கரம் தான் கண்டிப்பாக வண்டி ஓடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. லக்னம் வலுவிழந்திருந்தாலும் ராசி செயல்படும் போது அது லக்னத்திற்கு இணையாகவே செயல்படும். ராசியே வலுவிழந்திருந்தாலும் லக்னம் அனைத்தையும் தூக்கி நிறுத்தும். ஆகவே ராசி லக்னத்திற்கு ஈடாக நடக்குமா அப்படி இப்படிலாம் கிடையாது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் மகா கன்ஃபியூஸான விஷயம். உங்களுடைய அனுபவ ஆற்றலையும் உங்களுடைய சூட்சும அறிவையும் வச்சு தான் நீங்கள் பலன் அறிந்து கொள்ள முடியும். இந்த அமைப்பில் சில நேரங்களில் லக்னமே வலுவிழந்திருந்தாலும் ராசிப்படி பலன்கள் நடந்து கொண்டிருந்தாலும் தசாபக்தி அமைப்புகள் லக்னப்படி தான் நடக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து ராசிக்கு ஆறுபடையவன் நடக்க முடியுமா? லக்னம் வலுவிழந்து ராசி பலன் தந்து கொண்டிருக்கிறது, ராசிப்படி அவருக்கு தொழில் அமைந்திருக்கிறது, ராசிப்படி அவருக்கு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது தசாபக்தி அமைப்புகள் இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா நீங்க பெரியார் இப்படி சொல்றீங்களே, அப்போ தசாபக்தியை ராசிப்படி பார்க்கறதா லக்னப்படி பார்க்கறதா அப்படின்னு வந்துட்டோம்னு வைங்க. இப்போ ஒரு உதாரணமாக ஒருவருக்கு மிதன லக்னம் தனுசு ராசின்னு வச்சுக்குவோம். நேரெதிர் ராசியாக வரும்போது ஒரு கிரகம் அவயோக லக்னப்படி அவயோக கிரகமாக வர்றது, ராசிப்படி யோக கிரகமாக வரும். அப்போ இப்படி இப்படி வச்சுக்கலாம்.
லக்னப்படி நீங்க வந்து வலுவழுந்து போச்சு, ராசி தான் நடந்துகிட்டு இருக்கு. மிதுன லக்னம் அவர், தனுசு ராசி அவர், தனுசு ராசிப்படி தான் அவருக்கு பலன்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப செவ்வாய் திசை வருது. இப்ப செவ்வாய் வந்து தனுசு லக்னத்திற்கு அஞ்சு குடையவர் ஆவார், மிதுன லக்னத்துக்கு ஆறு குடைய கொடிய பாவி ஆவார். என்ன பலன்கள் நடக்கும்? நிச்சயமா லக்னப்படியான பலன்கள் தான் அங்கே நடக்கும். தசாபக்தி அமைப்புகள் லக்னப்படி தான் நடக்கும். ஆக லக்னத்தையும் ராசியையும் எங்கே பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம்தான். ஜோதிடம் தான் ஒரு கன்ஃபியூஸான விஷயம் தானே. ஜோதிடத்தில் வந்து உங்களுடைய நீங்கள் வந்து ஜோதிடத்தை எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு மனிதனுடைய எதிர்காலம் அவ்வளவு சுலபமாக தெரிந்து கொள்ள முடியாதது அல்ல. அது ஒரு தேவ ரகசியம்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிருவேன். அப்போ நீங்கள் தான் உங்களுடைய சூட்சும அறிவை கொண்டு ஒரு ஒரு வலுவான ஒரு அமைப்பு கொண்டு நீங்கள் தான் வந்து அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சிக்கிறதுக்கான தகுதி உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய பூர்வ புண்ணிய உங்களுடைய கர்மாவின்படி உங்களுக்கு இருக்கணும். லக்னம் ராசி இரண்டும் துணை அமைப்புகள் அல்ல, இணை அமைப்புகள். ரெண்டும் வந்து சரிக்கு சரியானவை. இதற்கு பலன் கிடைக்கலனால ராசிப்படி நடக்கும்போது நல்ல பலன்கள் கிடைத்துத்தான் தீரும், அந்த ராசி வலுவாக இருக்கும் பட்சத்தில். அப்ப ராசிப்படியே பலன்கள் நடந்து கொண்டிருந்தாலும் தசாபக்தி அமைப்புகள் லக்னப்படி தான் செயல்படும். தசாபக்தி அமைப்புகள் அந்த லக்னத்தை சேர்ந்தே அந்த லக்னத்தை ஒட்டியே நடக்கக்கூடியவை. ஆனால் ராசிப்படியும் நம்ம அதை பார்த்துக்கணும். ராசிக்கு என்ன வரும், ராசிக்கும் அதாவது என்ன, லக்னமும் கெட்டு ராசியும் கெட்டால் அவர் வந்து கர்மாவின்படி கெட்டவைகளை மட்டுமே அனுபவிக்க வர, லக்னமும் நல்லா இருந்தால் ராசியும் நல்லா இருந்தால் அவர் நல்லவைகளை மட்டுமே அனுபவிக்க பிறந்தவர். லக்னம் நன்றாக இருக்கிறது, ராசி வலுவழுந்து இருக்கிறது 50-50%. இப்படித்தான் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே போகணும். ஆகவே லக்னமும் ராசியும் இணை அமைப்புகள், அதை கணக்கில் கொண்டு தான் நீங்கள் வந்து அடுத்த விஷயங்கள்லாம் பலன் எடுக்கணும்.